திருண்டப்பகுதி சிவாதிருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி. திருவாசகத்தினுடைய சாராம்சமும் சொல்லலாம். திருவாசகத்தினுடைய இந்த நான்கு அகவலும் ஒரு திருச்சதகமும் திருவாசகம் முழுவதும் அடைகிறோம். இந்த ஐந்திரிய முழுவதும் அடைகிறோம். அதனால முதல்ல சொன்ன சிவபுராணத்திற்கு விளக்கம் வேண்டியதில்லை. அவங்க அவங்களுடைய கட்சி விஷயம், அவர்கள் அவர்களுடைய கருத்தோட்டத்துக்கு அது அமையும். இரண்டாவது கீர்த்தி திரு அகவல், சிவனது அனாதி பழமை முறைன்ற போல அவர் விளையாடிய விளையாடல்கள் அனைத்துமே கீர்த்தினா அவருடைய திறமை. எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணாரு, மொக்கணி அருளிய முழுதலல் மேனி, இதெல்லாம் சரிதம் எல்லாருக்கும் தெரியும். திருவிளையாடு புராணம் அங்க நடந்த சரிதங்கள்லாம் வரக்கூடிய பதிகம். அடுத்து அண்டப்பகுதி, அருச்சுனை வயலுள் அன்பு வித்து இட்டு, அருச்சுனை வயலுள் தொண்டர் உழவாரம் தந்த அண்டத்து அரும்பெருள், அண்டத்து அவரை வாழ்கன்னு சொல்லி பதிகம் பாடுறது. இதுக்கு விளக்கம் சொல்ல போனா இன்னைக்கு முழுவதும் சொல்லலாம். அந்த பகுதிக்கு மட்டும் அவ்வளவு ஒரு உன்னதமான பதிகம். பதிகத்துல கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கவனிச்சுங்க, நீங்களா கூர்ந்து போனீங்கன்னா தான் பொருள். Right.
அருண்பரன் மேகன் வாழ்க, கரும்பன கட்டி
என்னையும் இருப்பதாக்கி என்னில் அந்த கருணை வாந்தே கலக்க நம்ம கிட்ட அந்த தேன் கலக்கணுமா? இப்போ கருணை வாந்தேன் கலக்கும்படியாக சிந்தனை எல்லாம் ஒருமித்து சிவத்தாண்ட செலுத்தி திருவாசிரத்தப்பாடு நல்லா இருக்கும்.